வணக்கம். செல்வகுமாரின் குறுகிய கால வானிலை ஆய்வறிக்கை, அதாவது மே ஜூன் வானிலை 2024. மே 18 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இது ஒரு சிறப்பு அறிக்கையாக வழங்குவதற்காகத்தான் இதை குறுகிய வானிலை சிறப்பு அறிக்கையாக வழங்குகிறேன். அதாவது தற்பொழுது காற்று சுழற்சியானது 3 இடத்திலே நீடித்து கொண்டு 3 ஒன்றிணைந்த சுழற்சியாக தமிழ்நாட்டின் மேலடுக்கில் நீடித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்திய மேலடுக்கில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா, மாகே, ஏனாம் எல்லாம் இணைந்த அண்டை நாடாம் இலங்கை உள்ளிட்ட பகுதியெல்லாம் இணைந்த ஒரு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி இருவேறு காற்று இணைவை தற்பொழுது பரவலாக கொடுக்காமல் ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது. குறைவாக கொடுத்தாலும் இது மழை விலகியதாகவோ, இது விலகி போகிவிட்டதாகவோ, மழை விலகியதாகவோ நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது கேரள கடலோரம் ஒரு காற்று சுழற்சியும், கர்நாடக நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியும் மேல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கே வந்திருக்கிறது. இந்த இலங்கைக்கு கிழக்கே வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும். இதன் காரணமாக இப்பொழுது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கடலோரப் பகுதிகளையும் மழையை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், இது படிப்படியாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் படிப்படியாக முதல்ல இன்றைக்கு மழைப்பொழிவை தொடக்கும். புதிய காற்று சுழற்சி செட்டிங் செட் ஆவதில் தான் தாமதம், ஆனால் செட்டிங் சரியாக செட் ஆகி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், அதில் மாற்றம் தெரியவில்லை. தற்பொழுது ஒரு இடைவெளியாக இருக்கலாமே தவிர விலகியதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆக புதிதாக வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி வட இலங்கை மற்றும் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வரும் பொழுது, தென்மேற்கு பருவமழை போல அரபிக்கடல் காற்றையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் ஈர்க்க தொடங்கும். அதே நேரத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம், கேரளா வழியாக, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா வழியாக தமிழ்நாட்டிலே அந்த வெப்ப நீராவி காற்று நுழையும். அதாவது வட இந்தியாவிலே ராஜஸ்தான் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையோரப் பகுதிகளில் கடுமையான வெயில், அதுக்குள்ளே நுழையக்கூடிய உயரழுத்த காற்று அந்த வெயிலால் வெப்பத்தை, அதாவது வெப்பத்தால் அதில் இருக்கக்கூடிய நீராவியை மேலெடுப்பி மேலடுக்கிலே தமிழ்நாடு நோக்கி அனுப்புகிறது. அந்த நீராவி கேரளாவுக்குள்ளே நுழையும் பொழுதும், கர்நாடக எல்லையோரம் நுழையும் பொழுதும், மேற்கிலிருந்து தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று நீராக மாற்றம் செய்யும். இதனால் கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். அது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த வங்கக்கடலோர காற்று சுழற்சி தீவிரத்தை பொறுத்து, நெருங்கி வருவதை பொறுத்து, செட்டிங் செட்டாவதை பொறுத்து தீவிரமாகவும் தமிழ்நாட்டின் வடகடலோர மழை, குறைந்தபட்சம் மிதமானது முதல் சற்று கனமழை முதல் ஆங்காங்கே கனமழை பொழிவை 19, 20, 21, 22 தேதிகளில் கடலோர மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் கொடுக்கும். உள்ளே போக போக கடலோரம் மிதமானது முதல் சற்று கனமழை கனமழையாக இருக்கும். அதே பட்சத்தில் உள்ளே போக மிக கனமழை பொழிவாகவும், தெற்கேயும் மேற்கேயும் போக போக கேரள எல்லையோரத்தில் அதிக கனமழை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவில் அதீத கனமழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு. ஆக மழை விலகவில்லை, நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானிலை, நல்ல பிள்ளை என்று இந்த பெயர் வைப்பதற்கு, நல்ல பிள்ளை போல் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ எந்த மாதிரியான பிள்ளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த வானிலையோட சுருக்கம். இது 22 வரைக்கும் உள்ள வானிலை. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு, ஆந்திர பிரதேசத்துக்கும் உண்டு, கேரளாவிற்கும் உண்டு. கேரளா தான் நம்பர் 1, கர்நாடகா நம்பர் 2, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நம்பர் 3, தென் மாவட்டங்கள் நம்பர் 4, அடுத்து 4வது இடத்தை பிடிக்கும். அடுத்தது தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அடுத்து டெல்டா மாவட்டங்கள், அடுத்து வட உள் மாவட்டங்கள், அடுத்து வடகடலோர மாவட்டங்கள்,
ஏன் சார் வடகடலோர மாவட்டங்களுக்கு குறைவான்னு சொல்லலாம், வடகடலோர மாவட்டங்கள் அருகே தான் நிகழ்வு இருக்க போகிறது. நிகழ்வு காற்றை இருத்து இருகாற்று இணைவை கர்நாடக எல்லையோரத்திலையும் கேரள எல்லையோரத்திலையும் ஏற்படுத்த போகுது அதிகமாக, புரியுதுங்களா? இணைந்து இங்கே வந்து உள்ளே நுழையும் பொழுது இங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதில் எல்லாம் இல்லை, மழை ஏதும் விலகவில்லை, எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருக்குது. அதுதான் முதல்ல சுருக்கம். 22ஆம் தேதி 23ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மழைப்பொழிவை கொடுத்து 23ஆம் தேதி 24ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டு கரையோரம் வரப்போகிற அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை பகுதியாக மாறி ரெண்டு வழித்தடம் இருக்கிறது வாய்ப்பு. நம்ம ஏற்கனவே சொன்னது ரீமால் புயலாக அந்தமான் பகுதியிலிருந்து நேரடியாக போகணும்னு எதிர்பார்த்தோம், அதுதான் நம்ம கிட்ட வருது இப்போ. அதனால இது வந்து அந்தமான் கடற்பகுதிக்கு போய் ஒரு தாழ்வு மண்டலமாக மாறி மியான்மர் கரையோரமாக பங்களாதேஷ் அதாவது சிட்டகாங் இடைப்பட்ட சிட்டகாங் நெருக்கமாக அப்படியே கொல்கட்டா நெருக்கமாக போய் பாலாசூர் போய் ஒடிசா போகிறதுக்கு வாய்ப்பு ஒன்று. வாய்ப்பு ரெண்டு, நேரடியாக தமிழக கரையோரம் வருவது, தமிழக கரையோரத்திற்கு அப்பால் சற்று விலகி தாழ்வு மண்டலமாகி ஆந்திர பிரதேசம் நேரடியாகவே வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா போவதற்கும் வாய்ப்பு இருக்கு, ஆந்திர பிரதேசம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக இதற்கு இடையில என்ன பிரச்சனைனா மத்தியில வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தம் நீடிக்கிறது, அந்த உயரழுத்தத்தை தான் இரண்டு வழித்தடமாக மாற்றுகிறது. இடையில ஒரு இடைவெளியில நுழைஞ்சு போகும் வழி, ஒன்று மேற்கு புறமாக இன்னொன்று கிழக்கு புறமாக, இந்த எந்த புறம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். கிழக்கு புறமாக போனால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடகாவிலே மழைப்பொழிவு 23ஆம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கும். மேற்கு புறமாக தமிழ்நாட்டு கரையை ஒட்டி ஆந்திர பிரதேச கரைக்கு ஒட்டி ஒடிசா போனால் வடகடலோரம் மழை தீவிரமடையும், டெல்டா மாவட்டங்கள் மழை தீவிரமடையும், உள் மாவட்டங்கள் தீவிரமடையும். ஆக மழை தீவிரம் என்பது தொடரும், மே மாத இறுதி வாரத்திலும் தொடரும். ஓகே, மேற்கு நோக்கி அப்படியே அந்தமான் பகுதிக்கு போய் கொல்கத்தாவுக்கு போனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அங்கே ஒரு புதிய காற்று சுழற்சியை உருவாக்குவதற்கு வாய்ப்பு. ஏன்னா இது விலகி போயிட்டு எட்டி போயிட்டுன்னா இங்கே ஒன்று புதுசாக ஒன்று உருவாகும், கிட்டையே இருந்ததுன்னா அங்கே உருவாகாத அளவுக்கு அதோட காற்றை இங்கே இழுத்து பிடிச்சிருக்கோம், அப்போ உருவாகாது. இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாடு ஒட்டி ஆந்திரா போனால் மழை தமிழ்நாட்டில் மேலும் தீவிரமடையும், கேரளா கர்நாடகாவில் மேலும் தீவிரமடையும். அப்படியே போ அந்தமான் கடற்கரை ஓரமாக போய் அது பங்களாதேஷ் போய் அது ஒடிசா போனால் புதிய காற்று சுழற்சி அடுத்தது இந்த மாத இறுதியில் கேரள கடலோரத்தில் உருவாகி மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும், தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரம் குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும். இதுதான் ஆய்வறிக்கை. எது எப்படியோ 24ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்கும் மழை இருக்குது, மேற்கு மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்குது. இதுதான் நம்முடைய அறிக்கை. மாத இறுதியில் காற்று சுழற்சி புதிதாக உருவாவதற்கும் கேரள கடலோரம் அதாவது தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கு அதிக வாய்ப்பு. மே 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை தொடக்க இருக்கிற நிலையில் லேட்டான ஜூன் 1-2 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடக்கக்கூடிய நிகழ்வு லட்சத்தீவுகிட்ட உருவாகி அது கேரளாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு முன்பருவ மழையாக மகாராஷ்டிரா கோவா போகணும் எதிர்பார்த்தோம். இந்த முறை இன்னும் கொஞ்சம் நெருங்கியே உருவாகும் போல் தெரிகிறது. கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாகி கேரளாவிற்கு ஜூன் முதல் வாரத்திலையும் 2வது வாரத்திலையும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு கர்நாடகாவிற்கு சென்று கோவாவிற்கு சென்று மகாராஷ்டிரா சென்று அது கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஜூன் மாதம் அடுத்தடுத்த 2 நிகழ்வு அரபிக்கடலில் வாய்ப்பு, மே மாதம் வங்கக்கடலிலே ஒரு நிகழ்விற்கு வாய்ப்பு. வங்கக்கடல் நிகழ்வு வலிமையான நிகழ்வு, அரபிக்கடல் 2 நிகழ்வு மிகவும் வலிமையான நிகழ்வு. தொடக்கம் மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டுத்தான் வலிமை பெறும், பொதுவாக மழையை கொடுத்து விட்டுத்தான் வலிமை பெறும். மழை கொடுக்கும் அமைப்பு தான் ஜூன் மே ஜூன் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு தான். தென் மாநிலங்களுக்கே அதிக மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கான மாநில அமைப்பு இருக்கு ஜூன் மாதம். ஆக தென்மேற்கு பருவமழையாகவும் ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும்போது மேற்கு மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரத்திற்கு கூட ஒரு சில இணைப்பு சுழற்சி காரணமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வித்தியாசமான மே வித்தியாசமான ஜூனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.